வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஒன்றா ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே 4000 கீழே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி சேமாக இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3950 ரேஞ்ச் வரைக்கும் நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ ஒரு சின்னதாக ஸ்டேபிளாகி நின்றுட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து எப்போ 4000 ரேஞ்ச் பிரேக் ஆகுதோ அப்போ தான் வந்து இதனுடைய ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டாக மாறும். ஸோ இன்றைக்கி ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலினுடைய ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஈவினிங் வியூவில் இன்னமும் 3950 ரேஞ்செலாம் பிரேக் ஆகிற பட்சத்தில் கீழே தான் வந்து போகும். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 190 ரேஞ்சுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து இன்றைக்கி ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 188.50 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. ஜிங்க் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து டவுன் சைடில் கீழே தான் வந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண விடுது. ஜிங்கோட ட்ரெண்ட் எப்போ பையிங் ட்ரெண்டாக மாறும்னா 190 ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் வந்து ஜிங்கோட ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்டாக மாறும். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் 437.20 ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு டவுன் சைட் வந்துச்சு. டவுன் சைட் பார்த்தீங்கன்னா 435.50 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டு அப் ட்ரெண்டில் மேலே நல்லா ரைஸ் ஆகி வந்து கரெக்டாக ஓப்பன் கிட்டே வந்துச்சு. ஸோ இப்போ இருக்க விபடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி மேலே தான் வந்திருக்கு. மேலே வந்தாலும் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனாக ஒரு 438 ரேஞ்ச் வச்சுக்கலாம். ஸோ ஒரு 438 மேலே நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி அப்போதைக்கு ட்ரேட் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அப்போ பை பண்ணிங்க அப்படின்னா காப்பரில் ஈவினிங் வியூவில் நல்ல ஒரு அப்சைடில் நீங்கள் அப் ட்ரெண்டில் மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 438 ரேஞ்ச் பிரேக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 435.50 தான் வந்து ட்ரெண்ட் சேஞ்சராக இருக்கும். 435.50 பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இன்னமும் ஃபர்தராக வந்து நல்ல ஒரு டவுன் போகும். அப்போதைக்கு செல் பண்ணிட்டு டவுன் சைடில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.